சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, எதுக்காக நீ வருத்தப்பட்டு கலங்குகிறாய்? என்னை நம்பி காத்திருந்த உன்னை அப்பா எப்பொழுதுமே ஏமாற்ற மாட்டேன். உன் காத்திருப்புக்கான சரியான பரிசை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கிறேன். நீ காத்திருந்ததும் கஷ்டப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் எல்லாமே முடிய போகுது. உன் அழுகையோட சத்தத்தை எனக்கு நீ நன்றி சொல்லும் வார்த்தையோட ஆனந்த கண்ணீராக நான் மாத்துறேன். உன்னுடைய வாழ்க்கை சரியான பாதையில் பயணித்து அதன் முடிவாக வெற்றி கிடைக்கிற மாதிரி அப்பா நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுறேன். உனக்கு பின்னால் பேசுகிறவங்கள நினச்சி நீ கவலையே படாத. அவங்க உன் முன்னாடி நிற்கக்கூட தகுதி இல்லாதவர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் கவலையும் இந்த இக்கட்டான சூழ்நிலையும் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன். நீ எதுக்காகவுமே பதறாத தங்கமே. உன்னை புரிஞ்சுக்காதவங்ககிட்ட வார்த்தைகளால் போராடுறதை விட மௌனமாக கடந்து போயிடு. உன்னை ஏமாத்தினவே உன்னை விட மோசமான இக்கட்டான சூழ்நிலைக்கு தயாராகிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனை விட்டு நீ விலகிடு. எப்பொழுதுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத செல்லமே. உன்னுடைய வருத்தம் தோய்ந்த முகத்தில் இப்போதெல்லாம் அப்பா சிரிப்பை பார்க்குறதே இல்லை. கவலைங்கிறது ஒன்றும் கை குழந்தை கிடையாது. அதை எப்பொழுதுமே நீ சுமந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. கவலைங்கிறது ஒரு கட்டுச்சோறு போலன்னு நினச்சிக்கோ. அதை முழுவதும் அனுபவித்து தின்னு தீர்த்திடணும். இல்லைனா மற்றவங்களுக்கு கொடுத்து உனக்கான பலனை நீ தேடிக்கோ. தேவைக்கு அதிகமாகவே நீ சிந்திச்சு உன்னை நீயே ரணமாக்கிக்கிட்டு எதுக்காக வருத்தப்படுற? அவமானத்தை சந்திக்காத யாருமே எந்த துறையிலையுமே முன்னுக்கு வந்ததாக சரித்திரம் இல்லை. இத்தனை நாளாக ஏமாற்றத்தையும் தோல்வியையும் அவமானத்தையும் சந்திச்சனி காத்திருந்ததும் கஷ்டப்பட்டதும் போதும். இப்போது உனக்கான அழுகை நாட்கள் முடிந்து ஆனந்தமான நாட்கள் தொடங்க போகுது. உன்னை தடுக்கி விடுறதுக்கு பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழுகிறதுக்கு உனக்கு ஒரு கை போதும் தானே? அதுதான் உன்னோட நம்பிக்கை. வாழ்க்கையில் எதையாவது உன்னை நீ இழக்கும்போது நீ இதை மட்டுமே நினச்சிக்கோ. இழந்ததை விட சிறப்பாக ஒன்றுக்காக தான் வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ இழந்ததை விட மேன்மையான ஒன்று உன்னை நாடி வரும். அதை உனக்கு உன் சாயப்பா நானே கொடுப்பேன். என் குழந்தைக்கு எல்லாம் நன்றாகவே நடக்கும், சிறப்பாகவே நடக்கும். இனி உன் கண்களில் எண்ணீரும் கண்ணீர் வரவே வராது. அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கையை அப்பா உனக்கு தரப்போகிறேன். இனி நீ எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. நீ நினைச்சது போலவே நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.